விடியா திமுகவின் நிர்வாகியான குடியாத்தம் குமரனின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரான நடிகை விந்தியா குறித்து அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட திமுக நிர்வாகி குமரன் மீது தேசிய மகளிர் ஆணையத்தில் அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து சென்னை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கில் முன்ஜாமீன் கோரி குடியாத்தம் குமரன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டிகாராமன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி குடியாத்தம் குமரனின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.